ஹாய், இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது மின்டி கார்லிக் பீஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நல்லா ஒரு கப், இது ஒரு கால் கிலோ கிட்ட எடுத்துருக்கிறேன். பட்டாணி பாயில் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ஒரு ஆனியன் அண்ட் ஒரு 10 to 15 பூண்டு இந்த மாதிரி சாப்ட், கொஞ்சம் புதினா லீவ்ஸ், சால்ட் அண்ட் பெப்பர் டு டேஸ்ட், அண்ட் கொஞ்சம் அமுல் கார்லிக் அண்ட் ஹர்ப்ஸ் பட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் பிளெயின் பட்டர் எடுத்துக்கலாம். இப்போ லெட்ஸ் சீ த மெத்தட். கடாய் எடுத்துட்டு கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகட்டும். கார்லிக் அண்ட் ஹர்ப்ஸ் அமுல்ல கிடைக்குதா பாருங்க. அது கிடைச்சதுன்னா அதுவே யூ ட்ரை டு யூஸ் ஃபார் யுவர் ரெசிபீஸ். உங்களுக்கு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா கோ ஃபார் நார்மல் பட்டர். இப்போ இது கூட ஆனியன் அண்ட் கார்லிக் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். ஆனியன் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக சால்ட் போட்டு இதை குக் பண்ணலாம். இப்போ ஆனியன் நல்லா குக் ஆயிடுச்சு. இது கூட பட்டாணி சேர்த்துக்கலாம். நல்லா குக் ஆகணும். சுருங்கும், கொஞ்சம் சுருங்குற வரைக்கும் வில் குக் இட். இப்போ பட்டாணி நல்லா குக் ஆயிடுச்சு. இது கூட மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிடலாம். மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு டாஸ் கொடுங்க. ஆக்சுவலாக இது வெறுமாவும் நீங்கள் சாப்பிட்லாம், அப்படி இல்லையா கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணி கூட இதில் ஆட் பண்ணி நீங்கள் பீஸ் புலாவ் மாதிரி கூட நீங்கள் சாப்பிடலாம். பட் இது வெறுமா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட இப்போ சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிடலாம். நல்லா பெப்பரியா கார்லிக்கா ஃப்ரைஸ் சூப்பராக வரும். எப்பயுமே சொல்கிற மாதிரி சால்ட் பார்த்துக்கோங்க. Your piece is ready now.